அதானி குழுமத்திற்கு எதிராக விசாரணை நடத்துமாறு செபிக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதை தான் வரவேற்பதாகவும் உண்மை வெல்லும் என கௌதம் அதானி ட்வீட் செய்துள்ளார். அதானி குழுமம் பங்குச்சந்தையில் மோசடி செய்ததாக அமெரிக்காவைச் சேர்ந்த ஹின்டன்பர்க் ஆய்வு நிறுவனம் அறிக்கை வெளியிட்டதை அடுத்து அதன் பங்குகள் அதல பாதாளத்திற்கு சென்றது. இந்த சூழ்நிலையில் அதானி குழுமம் செபி விதிகளை மீறியுள்ளதா, பங்கு விலையில் ஏதேனும் முறைகேடு செய்துள்ளதா என்பதை 2 மாதங்களுக்குள் விசாரித்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு செபிக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.